பகுதியிலே ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்ப தலைவனுடைய பெயர் ஆதாம், அவருடைய மனைவியின் பெயர் ஏவாள். அந்த குடும்பத்துக்காகவே தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். அந்த குடும்பத்தில் இருந்து தேவன் ஒரு பெரிய ஒரு சந்ததியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார். ஆனால் அந்த ஆசைக்கு ஒரு கனி தடையானது. அந்த தடையில இருந்து ஒரு விடையை கொண்டு வருவதற்கு இயேசு என்ற ஒரு அருமையான ஒரு மரத்தை தேவன் உருவாக்கினார். அந்த மரம் ஜீவ விருட்சம். அந்த மரத்திலே ஒவ்வொருவரும் கை வைத்து பிழைக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருந்ததை நான் பார்க்கின்றேன். எப்பொழுதுமே இந்த இளைஞருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு இளைஞருடைய தவறுக்காக ஒரு இளைஞனே மறுபடி வந்ததை பார்க்கின்றோம். ஒரு 33 வயதுடைய ஒரு இளைஞன் இந்த பூமியிலே இந்த இளைஞனுடைய தவறுக்காக மரித்ததை குறித்து நான் யோசிக்கின்றேன். இளைஞனுக்காக ஒரு இளைஞன், சிந்திப்போம் இதை. அந்த இளைஞனும் யுவதியும் ஒரு அருமையான தோட்டத்திலே பாவம் என்ற காரியத்தினாலே கசக்கப்பட்டார்கள். பாவம் அவர்களை ஜீவனிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. மீண்டும் பரிகாரம் இயேசு. அதே அந்த அழுகிய வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்தார், புதுப்பித்தார். மீண்டும் அந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக மாறுவதற்கு தேவன் கிருபை செய்தார். அதே அழுகிய அந்த வாழ்க்கை அழகாக மாறியது. அந்த வாழ்க்கைக்காக ஒரு அழகிய இன்னொரு வாழ்க்கை அலங்கோலமாய் மாறியது. இந்த அழுகிய இந்த வாழ்க்கைக்காக தேவன் தன் குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் அழகாக இருந்தார். இந்த அலங்கோலத்தை மாற்றுவதற்காக அவர் அலங்கோலமானார். இதுதான் என் இயேசுவின் அன்பு. சிந்தித்து பாருங்கள், என் இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு பெரியது. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, ஒரு கனியினாலே, ஓ அங்கே பாருங்கள், கனியினாலே ஒரு பிரச்சனை. கனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உணவு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாய் வந்தது. ஒரு கனி, வேதம் சொல்கிறது அன்பு என்ற இன்னொரு கனி. ஆவியின் கனிகள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆவியின் கனி என்பது ஒன்று. ஒரு கனியினாலே ஒரு பிரச்சனை வந்த பிரகாரமாக அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம பிரச்சனைகளுக்கே பதில் உண்டாயிருக்கிறது. அந்த அன்பின் கனி இந்த பூமியிலே வந்த பொழுது இந்த உணவினாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டான பாவம், சாபம், மரணம் இவைகளில் இருந்து அவன் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தெய்வீக கனி, ஒரு எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கனி, இயேசு என்ற கனி இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே எங்கள் வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்தார். அந்த கனி பிழியப்பட்டது. ஒரு கனியினாலே வந்த அவமானம் இன்னொரு கனியினாலே மறைகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோஸ்திரம். என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த கனி பிழியப்பட்டதினாலே, ஒரு கனியினாலே வந்த பாவத்தின் அந்த சம்பளத்துக்கு ஒரு கனியினுடைய அந்த ஜூஸ் பரிகாரமானது. ரசித்து பார்க்கிறேன், ருசித்துக் கொள்கிறேன். என் இயேசு நல்லவராய் இருக்கிறார். You will do well.